இந்த தமிழக அரசியல் பாதிப்பு தான் வந்து இந்த தமிழ் சினிமா வந்து இந்த இடத்துல இருக்கிறது காரணம். மலையாளிகளோடு ஒப்பிடுற போது, மலையாள சினிமாக்களோடு ஒப்பிடுற போது தமிழ் சினிமா அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. இப்போ இல்லை, எப்போவுமே மலையாள சினிமா தனக்குன்னு ஒரு இடத்துல தக்க வச்சுக்கிட்டே இருக்குங்க. மலையாள படத்தில் எவன் போய் பேண்டை போட்டு சட்டையை போட்டுக்கிட்டு பைக்கில் போய் சண்டை போட்டுக்கிட்டு துப்பாக்கி சுட்டுருத்துறேன்? என்ன அவன் வாழ்க்கையை சொல்கிறான், ஏன் உன் வாழ்க்கையை நீ சொல்ற? நீ இந்த பேண்டை சட்டை நம்ம சட்டையா? இந்த பைக்கு, இந்த துப்பாக்கி இதெல்லாம் நம்ம தான். இந்த காதல் நம்ம காதலா? இந்த அப்பா அம்மாவே நம்ம அப்பா அம்மா இல்லைங்க. இருந்தாலும் தயாரிப்பாளர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பணம் போட்டு எடுக்கிற விஷயமா இருக்கு. தைரியம் இங்கே குறைவு. அந்த தென்காசி பக்கம் போய் நடிச்சுட்டு நான் காரைக்குடி சுட்டு போகிறேன், அவர் சென்னை வர்றாரு, வந்து ரெண்டு நாள் இறந்து வர்றாரு. பெரிய ஷாக்காக இருந்தது. எழுதுனாங்க, சொன்னாங்க. நாதஸ் மேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல, ஒரு ஆர்மி மேன், ஒரு எழுத்தாளர், ஒரு நடிகர், அப்படி எல்லா துறையிலையும் தொட்ட எல்லா துறையிலையும் ஒரு ஒரு ஷைனிங் ஆகிட்டு இருக்க ஒரு நடிகரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோஸ். இப்போ நிறையா படங்கள் வருது தமிழில், இருந்தாலுமே மலையாள படத்தை கம்பேர் பண்ணி, நீங்கள் ரைட்டருன்றனால நான் கேட்குறேன், மலையாள படத்தை கம்பேர் பண்ணி மலையாள படம் மாதிரி இருக்க மாட்டேங்குது தமிழ் படம். அப்போல்லாம் எண்ட் ஆஃப் தி சங்கர் ஏரா அப்படிலாம் நிறையா பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்க நம்ம பார்த்துருக்கோம், இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எழுத்தாளராக ஒரு நடிகனா உங்களுக்கு எப்படி சரி இருக்கு? இல்லைங்க, அதாவது தமிழ் சினிமாவுடைய எல்லா மொழி சினிமாவும் ஓர் புள்ளியிலிருந்து துவங்கவில்லை. பெங்காலி சினிமா ஒரு புள்ளியிலும் துவங்கியிருக்கு, மலையாள சினிமா ஒரு புள்ளியிலும் துவங்கியிருக்கு, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, ஒரு ஹிந்தி சினிமா, அதே மாதிரி தமிழ் சினிமா ஒரு புள்ளியிலும் துவங்கிச்சு. அந்த துவங்கிய புள்ளியிலிருந்து வளர்ந்த வழி வருது இல்லையா, அது அந்தந்த மாநில அந்த மக்களுடைய மனநிலை, அரசியல் சார்ந்த விஷயங்கள், இவை எல்லாமே சினிமாவும் பாதிக்கும். இந்த தமிழக அரசியல் பாதிப்பு தான் வந்து இந்த தமிழ் சினிமா வந்து இந்த இடத்துல இருக்கிறது காரணமே. என்ன மொத்தத்திலே தமிழ் சமூகம் வந்து அவ்வளவு, மலையாளிகளோடு ஒப்பிடுற போது, மலையாள சினிமாக்களோடு ஒப்பிடுற போது தமிழ் சினிமா அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. இல்லை, மலையாளி அவன் படம் எடுக்கிறான், இலை அவன் எழுத்து நமக்கு பின்னாடி வந்த மொழி, அவன்கிட்ட இருக்கிற இலக்கியம் நம்மகிட்ட இருக்கா? நம்மளோட இருக்கு இருக்குன்னு சொல்லிகிட்டே தெரியுவான், இருக்கு அது பழைய விஷயங்கள் இல்லை. புதுசாக என்ன வந்திருக்கு, என்ன வந்திருக்கு? அவன் வந்து அப்படியே போறப்போ ஆடிஜி விதம் எத்தனையோ படங்கள் மஞ்சு மூல் பைசில் இருந்ததுக்கு. இப்போ இல்லை, எப்போவுமே மலையாள சினிமா தனக்குன்னு ஒரு இடத்துக்கு தக்க வச்சுக்கிட்டே இருக்குங்க. 40 வருஷத்துக்கு மணி மலையாள சினிமா தனி இடம் தான் அதுக்கு. ஏன்னா பொந்தன் மாடான்னு ஒரு படம், மம்முட்டி நடித்த படம், அந்த மாதிரி தமிழில் எவனா நடிப்பானாங்க. எத்தனை படம் உங்களுக்கு மண் சார்ந்தே கதை சொல்கிறாங்க. மலையாள படத்தில் எவன் போய் பேண்டை போட்டு சட்டையை போட்டுக்கிட்டு பைக்கில் போய் சண்டை போட்டுக்கிட்டு துப்பாக்கி சுட்டுருத்துறேன், ஃப்ளைட்டில் போய் ஹெலிகாப்டர் சண்டை போடுறானே, அவனது ஆஸ்திரேலியாவில் சண்டை போடுறானா, காதல் பண்ணுறானா? இல்லை இல்லை, விதத்தை போகிறேன். அவன் மண்ணுக்குள்ளே கதை சொல்கிறேன். உலக அமர இலக்கியங்களே எடுத்துங்க, அமர இலக்கியங்களே எடுத்துங்களேன், மண் சார்ந்தே பேசணும். ரஷ்ய இலக்கியங்களா, ஆப்பிரிக்க இலக்கியம், எந்த இலக்கியம் எடுத்துருக்குங்க, மண், அந்த மண்ணையும் மக்களையும் பேசுறது அமர இலக்கியமா 100 ஆண்டு கழிச்சும் வாழுது. என்ன அதே மாதிரி மலையாள இலக்கியங்களை கொடுத்தேன், சினிமாவில் தான். ஈரானியன் ஃபிலிம்லாம் கவிதையாக தானே இருக்கு, அவன் வாழ்க்கையை தானே சொல்கிறேன். ஈரானியன் ஃபிலிம், கொரியன் ஃபிலிம்ஸு, ஃப்ரெஞ்சு ஃபிலிம்ஸு, என்ன அவன் வாழ்க்கையை சொல்கிறான், ஏன் உன் வாழ்க்கையை நீ சொல்ற? நீ இந்த பேண்டே சட்டை நம்ம சட்டையா? இந்த பைக்கு, இந்த துப்பாக்கி இதெல்லாம் நம்ம தான். இந்த காதல் நம்ம காதலா? இந்த அப்பா அம்மாவே நம்ம அப்பா அம்மா இல்லைங்க. எப்பவே நம்ம இழந்துட்டோம், இதெல்லாம் இழந்துட்டோம், சொல்லக்கூடாது சினிமா இழந்துக்கிட்டு வேறு பயமா இருக்கு. என்ன அதனால வந்து இது எல்லாமே வந்து
இயக்குநர்கள் படைப்பாளிகள் கலைஞர்கள் கையில் இருந்தாலும் தயாரிப்பாளர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பணம் போட்டு எடுக்கிற விஷயமா இருக்கு. அதை யார் ஊக்குவிக்க முடியும்? அது இப்போ இருக்கிற சூழலாம் ரொம்ப மோசமாக இருக்கு. பெரிய படங்களை தவிர்த்து சின்ன படங்கள் மிடில் கிளாஸ் பட்ஜெட்டில் உள்ளது தியேட்டருக்கு வர முடியல, பெரிய சிரமங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அஞ்சாமல் வந்து இதுக்கு வந்து பேசணும், நடவடிக்கையில் இறங்கணும். அந்த அந்த தைரியம் இங்கே குறையும், தமிழில் குறையும். அதே மாதிரி பார்க்க போனால் சீரியலில் மாரி முத்து சாரோட பிளேஸ் நீங்கள் நிரப்புனீங்க, அது எப்படி சேர்ந்துச்சு உங்கள் நண்பன்? ஆமாம், என்னென்னா அது வந்து நான் ஆக்சுவலாக வந்து அதுவரை நான் சீரியல் நடித்தது இல்லை. இன்னும் ஒன்று சீரியலில் ஒரு எபிசோடு நான் பார்த்ததில்லை. நீங்கள் நடித்ததை பார்த்ததில்லை? இல்லை, அதுக்கு முன்னாடி. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் எந்த எபிசோடையும் எந்த சீரியலையும் நான் பார்த்ததில்லை. நான் சின்ன திரைக்கு நான் போகணும்னு விரும்பினதும் இல்லை, பல வாய்ப்புகள் வந்ததை நான் மறந்துட்டேன். அப்போ என்ன ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் கூப்பிட்டு போதும் வம்சத்துக்கெல்லாம் கூப்பிட்டான் போகணும். இது வந்து நான் அவர் ஒன்றா நடிச்சுட்டு அண்ணன் தம்பியார் ரெண்டு பேரும் நம்ம நான் வீராயி மக்கள் நாளை கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுது 9ஆம் தேதி. அந்த தென்காசி பக்கம் போய் நடிச்சுட்டு நான் காரைக்குடி ஷூட் போகிறேன், அவர் சென்னை வர்றாரு, வந்து ரெண்டு நாள் இறந்து வர்றாரு. ரெண்டு பேரும் ரத்தமும் சதையுமா ஒன்றா இருந்துட்டு ஒரே காரில் போயிட்டு நடிச்சுட்டு அண்ணன் தம்பியை அழுதுட்டு இந்த கதையை எப்படி, அந்த கதையே ரொம்ப அண்ணன் தம்பி அம்மா பாசத்தோடு உள்ள கதை. அப்படி இருந்துட்டு ரெண்டாவது நாள் நான் காரைக்குடி ஷூட்டில் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் ஐயா மாறி திறந்து விடாரு செல்ல காட்டுறேன். பெரிய ஷாக்காக இருந்தது. என்னென்னா 3ஆம் நாளே டேரக்டரு இதுக்கடல யூடியூப்பில் வந்து அவருக்கு புதல் இவர் தான் இவர் தான் இவர் தான் பல லட்சம் பேர் எழுதுனாங்க சொன்னாங்க. நான் கருத்துலேயும் எடுத்துக்கல. இன்னொரு டேரக்டர் வந்து பேசினார், வந்தார் சார் இல்லை சார் நான் பண்ண மாட்டேன், இல்லை சார் இது வேறு ரீச் சார் வேறு மாதிரி போகும் சார் அப்படின்னு. அங்கே 19 வரை நடிச்சுட்டு 20ஆம் தேதி நான் பாரிஸ் போகிறேன் ஷூட்டிங், 1 மாதம் இப்போ ஃப்ரெஞ்சு ஃபிலிம். அதையும் சொல்கிறேன், இல்லை சார் நீங்கள் போயிட்டு கூட வாங்க சார் கதை எல்லாம் எழுதுறேன் சார்னு சொல்கிறாரு. இன்னொன்று அவர் இயக்குனர் வந்து பேசுகிற போது அவர் எனக்கு ஒரு ஒரு சினிமாக்காரனாகவே எனக்கு தோணலை. ஏதோ ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப பாசமாகவும் உறவுக்காரர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இருந்தது, அந்த அந்த ஒரு ஃபீல் இருந்தது, மறுக்க முடியல. வந்தான் பண்ணான். என்னென்னா சினிமாவில் நான் ஒரு எழுத்தாளனாக அடைஞ்ச ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி சினிமாவில் அதை விட பெரிய இடம் எனக்கு கிடச்சி. சினிமாவிலே வந்து நான் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளை வந்து அடையாளம் கண்டு கூப்பிட்ற மரியாதை பண்ணுற அளவுக்கு சினிமாவிலே பெரிய இடத்துல இருந்தேன் நான். இந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்து உலகம் முழுக்க கொண்டு வச்சு பொம்பளை பிள்ளைய குழந்தைய முதல் அப்படி கொண்டு வருஷ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொன்று எனக்கு பயம் கூட கொடுத்துருச்சு, இப்படி ஒரு பேரும் புகழுமா அப்படின்னு அச்சப்பட்டேன் நான், சத்தியமாக சொல்கிறேன். இல்லை இன்னொன்று எப்போவுமே நான் ஒரு ரைட்டராகவும் சரி நான் சினிமா நடிகனாகவும் சரி இந்த சீரியல் நடிகனாகவும் சரி எப்போவுமே என்னுடைய கேரக்டர் என்னன்னா எதையுமே மண்டையில் ஏற்றிக்கிற மாட்டேன், இந்த கிரீடத்தை நான் சூட்டவே மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், நான் இத்தனை வருட என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இவை எல்லாமே எதுவும் நிரந்தரம் அல்ல. என்ன எது நிரந்தரம் எது அநிரந்தரம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பேரும் புகழும் வந்து இருக்கும், இது வந்து காலங்காலமாக ஒருத்தர் எவனும் தக்க வச்சுக்கிறேன் சொல்லுங்க, அடுத்தடுத்து வருவாங்க இல்லை அப்படிங்கிற போது நான் அதை பெருசாக நான் மண்டையில் ஏற்றிக்கிறவே இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் பயப்படுற அளவுக்கு எதிர்நீச்சல் என்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு. நான் அதில் பங்கெடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு கேள்வி மட்டும் சார், தனுஷ் சார் கூட ஜிவிஎம் சாரோட படத்தில் நீங்கள் வந்து நடிச்சிருந்தீங்க, அது எப்படி சார் இருந்துச்சு? ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டராக நடிச்சிருந்தீங்க. என்னென்ன அது வந்து சார் கௌதம் மேனன் சார் வந்து அந்த கிடாரி படத்தில் தான் உங்களை வந்து புக் பண்ணாரா சார்? இல்லை இல்லை இல்லை, அது அதுக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே இங்கே நடிச்சுட்டு 4 நாள் 1 வாரமாக பொள்ளாச்சி நடிச்சுட்டு தான் ஆனமலை நடிச்சுட்டு தான் நான் கிடாரிக்க போகிறேன். ஓகே ஓகே ஓகே, கோயில்குடி போனேன், இங்கேருந்து தான் போனேன் நான். இடையில ஒரு சின்ன பிரேக் விழுந்துச்சு, அந்த இடையில ஒரு பெரிய கேப் விழுந்துச்சு, அந்த கேப்பில் சார் அங்கே வந்தார் கௌதம் மேனன் சார். அது ஒரு வித்தியாசமான கதை. என்னென்னா கௌதம் மேனன் சார் டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா யூத்தாக இருக்கும்,
ஏன்னா அசிஸ்டண்ட்லேருந்து ஏடிஎல்லேருந்து காஷ்மீர்லேருந்து அத்தனை டெக்னீஷியன்லாம் யூத்தாக இருப்பாங்க. அதில் அந்த யூனிட்லேயே நான் தான் வயசானவனாக இருப்பேன். என்ன அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அவருடைய ஸ்டைலே வந்து கௌதம் மேனன் சார் மேக்கிங்கே வேறு ஸ்டைலில் இருக்கும். என்ன அவ்வளோ டீசெண்டாக. இன்னொன்று அவர் படத்தில் பாருங்கள் காஸ்டியூமெல்லாம் இம்போர்ட்டடுதான். ஆமாம், சட்டை கிட்ட ஷூ எல்லாமே செப்பல்லாம் இம்போர்ட்டடாக தான் இருக்கும். அவ்வளவு ரொம்ப 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 இதாக இருக்கும். ஸ்கிரிப்ட் அப்படி. நான் தனுஷுக்கு அப்பா, ஒரு பெரிய பெரிய செல்வம் தான். நான் பெரிய பங்களாவில் இருக்கக்கூடிய பையன், சென்னையில் படிக்கிறேன். படித்தா இந்த பையன் வர்றான், நானும் என் ஒய்ஃபு என் பொண்ணெல்லாம் வந்து போட்டிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். காரில் வந்து இறங்குவேன், ஒரு பொண்ணோட இறங்குவேன். பொண்ணோட இறங்கினோன்னு என் ஒய்ஃபு மகள்லாம் வந்து அதிர்ச்சி அடைவாங்க. நான் ஹாய் வா அவ்வளவு நாகரிக படம் அப்பா நான் வாடு கூட்டிகிட்டு போய் இப்படி ஒரு பெரிய டைனிங் டேபிளில் நான் மட்டும் உட்காந்து போய் எல்லாம் அடிப்பாங்க. அது என்னென்னா கௌதம் மேனன் சார் ஸ்கிரிப்ட் பேப்பர் சீன் பேப்பர் வரும், பூரா தங்கிலீஷில் இருக்கும். என்ன இது, இப்போ பேர் ரகு, தனேஷ் பேர், பையன் பேர் ரகு. என்னப்பா விஷயம் இப்படி இருக்கணும் டயலாகு, அதை அப்படியே தமிழை வந்து ஆங்கிலத்தில் வாட்ஸ் மேட்டர் ரகு, வாட்ஸ் மேட்டர். அவர் ஆங்கிலத்தில் யோசிக்காரு, ரகு வாட்ஸ் மேட்டரை அப்படி தமிழ் படுத்துறாங்கல்ல, ரகு கருத்து என்ன, மேட்டரை கருத்தா பார்க்குறாங்க. ரகு வாட்ஸ் மேட்டர்னு இருக்க வேண்டியது, அவர் ஆங்கிலத்தில் யோசிச்சு சொல்லி டயலாகை டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க ரகு கருத்து என்ன அப்படின்னு இருக்கு. நான் பார்த்தேன் என்னடா கருத்தன்னு இருக்கு அப்படின்னு கேட்கல. ஏன்ட்ட உள்ள போலக்க சீன் பேப்பர் என்ன வருது அகத்தே போயிச்சு, எதிர்ப்பு கோளாறு சொல்லிக்கிட்டு கரெக்ட் பண்ணியே மாட்டேன். ஓகே பண்ணே பண்ணு என்னென்ன சொல்லுவாங்க ரைட்டர் அவரை அண்ணன் கொஞ்சம் பார்த்துக்கேன். ஜோலி தலையிடவே பண்ணுறேன் நான், ரகு கருத்தன்னு அப்படின்னு பேசினேன். அப்படி ஒரு அருமையான கதை அது. ஃபஸ்ட் எயில் போகிற போது தனுஷு அவர் யார்ட்டையுமே கௌத்தவங்களை விட்டு ஒரு வடக்கம் போட்டு போயிடுவார், யார்ட்டையும் பேச மாட்டார். நான் அவர்கிட்ட நான் பேசினதே இல்லை ஃபஸ்ட் எயில்ல. இதுக்கு இடையில வந்து நான் கிடாரி முடித்து கிடாரி ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடும். அதுக்கு அப்புறம் வந்து செகண்ட் ஷெட்யூல் சோமர் செட்டு ஹோட்டலில் போதும், இதில் ஆரையபுரத்தில். அங்கே என் பொண்ணு பொண்ணுவாக்கு வர்ற சீன். அப்போ ரொம்ப நாளைக்கு வரும் தனுஷன் நானும் சந்திக்கிறேன் அங்கே. அவர் பார்த்தீங்கன்னா நாம் அப்போ அப்போ பேசலையில, நான் சரி நானும் பேசுவேன், அவர் அப்போ பேசினா நானும் பேசுவேன். என்ன அப்படி தான் என் பழக்கம், சரி அங்கே தான் பேசல நம்ம எடுக்கலன்னு அப்படியே வந்தார். சூப்பராங்க சூப்பராங்க கட்டாரி வேற லெவலில் இருக்கு அப்படின்னு ஒரு ஏதோ இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்லி அப்படி ஒரு பிள்ளை தமிழ் சினிமா கிடச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பையனுக்கு வந்து மறுநாளாக அன்னைக்கு அந்த பிறந்த நாள். அவர் கேமராமேன் வேல்ராஜ் சார் சொன்னார், அதையும் க்ரீட் பண்ணேன், தேங்க்ஸ் தேங்க்ஸ். அப்படி ஒரு நல்ல மனுஷன். அப்புறமா அவர் அவருடைய டைரக்ஷன் ப்ளஸ் அவருடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் கமிட் ஆனேன் தனுஷோட, அது பாதியில் நூச்சு குற்றாலத்தில் ஷூட்டு, குற்றாலம் காரைக்குடியில். நான் நிறையா எஸ்ஏ சூர்யா, வடிவகரிசி அம்மா, ஸ்ரீகாந்த், இப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். தமிழையும் தெலுங்குலையும் ரெண்டு லாங்குவேஜ்லையும் ரெண்டு லாங்குவேஜ்லையும் டயலாக் வரும். என்ன அதையும் பேசி அப்படியே ரெண்டு தடவை பேசி நடிக்கணும். நல்லா நல்ல இது என்னென்னா, எஸ்ஏ சூர்யாவுக்கு அப்பா நான். அதில் நல்ல கேரக்டர் என்னென்னா, இந்த பக்கவாதம் வந்தவனா பழைய ஆள் ராஜாளி, 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு தெரியும், இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், அப்படி ஒரு கேரக்டர். ஓகே என்ன நல்ல கேரக்டர் அது. அது இங்கே ஒரு வாரம் போச்சு, அப்புறமா காரைக்குடியில் போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால படம் போச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் நம்ம மேலே பா 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 ரொம்ப பிரியமாக இருப்பேன். நல்லா அப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சேன். ஓகே சார், கடைசியாக
இன்னும் உள்ள இளந்தாரி பயல்களுக்கு ஒவ்வொரு வேலையும் கடைசியாக கிடைச்சேன்னு ஆரம்பிக்கிறீங்க. சரி சொல்லுங்க. இது லாஸ்ட், இது லாஸ்ட். இந்த இந்த இளந்தாரி பயல்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் சொல்லுங்க. இளந்தாரி பயல்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ், நல்லா சாப்பிடுங்க. என்ன, நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, சின்னவங்க சாப்பிடுங்க. இது தக்காளி கத்திரிக்காயெல்லாம் நாட்டு தக்காளி நாட்டு கத்திரிக்காய் சாப்பிடுங்க. என்ன, நல்ல மீனை சாப்பிடுங்க, ஆட்டுக்கறி சாப்பிடுங்க, வெள்ளாட்டங்கறியை சாப்பிடுங்க. என்ன, உடல் நலத்தை பார்த்துக்குங்க. உடல்நலம் நல்லா இருந்தால் மனநலம் நல்லா இருக்கு. என்ன, மனநலம் நல்லா இருந்தால் மனநலம் நல்லா இருக்கிறதுக்கு சமூக சூழ்நிலை நல்லா இருக்கணும். சமூக சூழ்நிலை நல்லா இருக்கு, அரசியல் நல்லா இருக்கணும். என்ன, நல்ல அரசியலை முடிஞ்ச அளவுக்கு நல்ல அரசியலை தேடி பிடிங்க. என்ன, கற்றுக்குங்க. அந்த பங்களிப்பு, அரசியல் பங்களிப்பு வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குமே அரசியல், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அரசியல் இருக்கு. அரசியல் தலையில் அவங்க பேஸ்ட் இல்லை, அவங்க செல் இல்லை. என்ன அப்படிங்கிற போது நல்ல அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. அது ஒரு பெரிய சமூக கடமை, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போகாதீங்க. என்ன, சமூகம், இந்த சொசைட்டி வந்து நல்லா இருக்கணும்னா நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும் மனசளவில், நீ நல்லா இருக்கணும், நீ செல்வந்தனாக இருக்கணும் சொல்லவில்ல, நல்லவனாக இருக்கணும். என்ன, அதுதான் நம்ம அட்வைஸ். ஓகே சார், இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி ரொம்ப பொறுமையாக எல்லாத்துக்குமே நீங்கள் நடிச்செல்லாம் காட்டு ரொம்ப நல்லபடியாக பதில் சொன்னீங்க சார். இதுக்கப்புறமும் இதே உடல் நலத்தோட ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லா படத்துலையும் உங்கள் கேரக்டர் நல்லா நின்று பேசணுன்ட்டு நாதா சார்வை நான் கேட்டுக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. லயன் ஸ்குவாஷ், அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா சோலா. டேஸ்ட் டெய்லி, டேஸ்ட் டெய்லி, டேஸ்ட் டெய்லி.